லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் புழல் சிறையில் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இருந்த செந்தில் பாலாஜிக்கு 3 மணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதற்கு பிறகாக அவர் அங்கு இருக்கக்கூடிய சிறை மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி செய்து அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருதயவியல் நிபுணர்கள் நெஞ்சுவலி காரணமாக அவருக்கு பரிசோதனை மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. அங்கு அவருக்கு மேலும் கூடுதல் மேல் சிகிச்சை வேண்டும் என்பதற்காக தற்பொழுது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவான ICU-வில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு அவருக்கு இருதவியல் நிபுணர்கள் தற்பொழுது பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவருக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் அவரை இருதய நிபுணர்கள் பரிசோதனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு இருதய நிபுணர்கள் அவருக்கு பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சரியாக 3:30 மணிக்காக அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அதன் பிறகு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வரவேற்கப்பட்டது. அங்கு சிகிச்சை மேல் சிகிச்சை வேண்டும் என்பதற்காக தற்பொழுது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு அவருக்கு இறுதி நிபுணர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரியா.